இந்த வீடியோவில் நர்சிங் கோட் ஆர்டர் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த கோட்டில் கை உயரம், கை சுற்றளவு எல்லாம் கரெக்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி மார்பு சுற்றளவு, உயரம் எல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணி தைக்க போகிறோம். இப்போ நமக்கு தேவையான கை உயரம் இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதில் மடிச்சு வச்சிருக்கு, அப்படியே மடிச்சு வச்சோம்னா ரொம்ப மொத்தமாக இருக்கும். அதனால் நம்ம மடிச்சு வச்சிருக்கிறதை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு தான் நம்ம மடிச்சு தைக்கணும். இதை பிரித்து வச்சுருக்குறோம். நம்ம பிரிச்சுட்டு இப்போ இந்த இடத்துல கட் பண்ணிடணும். இந்த மடிப்போட இதை கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மடிச்சு தைக்கணும். சைட்லேயும் இங்கே பிரித்து வச்சுருக்குறோம். இப்போ இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு அந்த கோடு அளவுக்கு, ஏன்னா நமக்கு கை வந்து அந்த கோடு அளவுக்கு தான் வேணும், அதனால் அந்த அளவுக்கு மடிச்சுட்டு இப்படி மடிச்சுக்கிறோம். ஒரு இன்ச் அளவுக்கு இப்போ மடிச்சிருக்கோம். இப்போ ஃபுல்லாக நம்ம சுற்றி தைச்சிட்டோம். தைச்சிட்டு இதை அவங்க எப்படி இந்த இடத்துல ஃபோல்டிங் பண்ணி தைச்சிருக்காங்களோ அதே மாதிரி நம்மளும் ஃபினிஷிங் கொண்டு வரணும். கரெக்டாக அப்படி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுடணும். கை சுற்றளவு நமக்கு இந்த அளவுக்கு தேவைப்படுது. நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், அதே அளவுக்கு நம்ம இங்கே தையல் போட்டுடணும். ஆம்கோல் கிட்ட நம்ம கொஞ்சம் ரஃப் அடிச்சுக்கலாம். இதே மாதிரி அந்த கையும் ஜாயின் பண்ணணும். இதே அளவுக்கு இன்னொரு கையை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்.
மேல இன்னொரு தையல் போட்டுருங்க. ஹைட்டுக்கு நம்ம இந்த அளவுக்கு மார்க் பண்ணிருக்கிறோம், அந்த அளவுக்கு மடிச்சு தைக்கணும். இப்போ முடிக்கும் போது நம்ம அந்த சைடில் நம்ம எப்படி ஆரம்பித்தோமோ அதே அளவுக்கு கொண்டு வந்து முடிக்கணும். அதனால் மார்க் பண்ணிக்கணும், இந்த இடத்துல இருந்து இந்த காலர்கிட்ட இருந்து ரெண்டு காலர்கிட்டையும் கரெக்டாக அப்படி வச்சுக்கணும். அப்போ தான் ஈவனாக இருக்கும். இந்த இடத்துல அப்படி வச்சு மார்க் பண்ணிக்கணும். இப்போ முடிக்கும் போது கரெக்டாக அந்த மார்க்கோடு நம்ம அப்படியே மடித்தோம்னா நமக்கு கரெக்டாக வரும். நம்ம இந்த பட்டன் போட்டோம்னா இந்த இடத்துல பார்க்கும்போது ஈவனாக இருக்கணும். அதே மாதிரி பேக் சைட்லேயும் இந்த ரெண்டு இடமும் இங்கே கரெக்டாக இருக்கணும். நம்ம மடிச்சு தைக்கும்போது அதெல்லாம் கவனித்து தைக்கணும். இந்த கோட்டில் கை உயரம், கை சுற்றளவு, மார்பு சுற்றளவு, ஹைட்டு எப்படி கம்மி பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம்.